சமையல் மற்றும் சுற்றுலா காணொளிகளை காண எமது ஓவியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சமையல் சுற்றுலாவின் தோழி ஓவியா டிவி. ஓவியா டிவியர்களுக்கு வணக்கம். மிக நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை மீண்டும் ஒரு சமையல் காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த மீனை சொல்கிறது பொலக் மீன் சொல்வார்கள் ஆங்கிலத்தில், கால்ஃபிஷ் பொலக்னு சொல்வார்கள். ஃப்ரெஞ்சில் வந்து லியூ நுவான்னு சொல்லினோம், லியூ நுவா ரெண்டு மீன் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில். இதை வந்து நாங்கள் சின்ன சின்ன வெட்டி எடுக்க போகிறோம். இந்த மீனில் வந்து முள் இல்லை. இந்த தோலை நீக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விற்கிற மீன். முள்ளெல்லாம் எடுத்துருக்கலாம். நாங்கள் அப்படியே வந்து சமைத்து கொள்ளலாம். இதை வந்து நாங்கள் இன்றைக்கி அவுனில் வைக்க போகிறோம். ஒவ்வொரு விதமாக வைப்பார்கள். நான் இன்றைக்கு ஃப்ரெஞ்சும் எங்களுடைய தமிழ் முறையும் கலந்து, கொஞ்சம் உரைப்பாகவும் ஃப்ரெஞ்சு முறையும் கலந்து தான் இந்த மீனை வந்து அவுனில் வைக்க போகிறேன். சரி, இப்படி நாங்கள் துண்டு துண்டாக மீன் எடுத்துட்டோம், வெட்டி எடுத்தாச்சு. தேவையான பொருட்களை பாருங்கோ. இது வந்து மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இரண்டு வெங்காயம், சிகப்பு வெங்காயம். இதை விட நீங்கள் ஃப்ரெஞ்சில் அசலட் சொல்கிற வெங்காயம் தான் இன்னும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, தேவையான உப்பு, இது மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள், இது வெள்ளை மிளகுத்தூள், ஒலிவெண்ணெய், இது வந்து ஒரு மசாலா பவுடர். வந்து இது வந்து அரேபியன் மசாலா பவுடர். இது உப்பெல்லாம் கலந்துக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் மாற்றி கொள்ள போகிறேன். கிரம் சொல்கிறது கட்டிப்பால் சொல்கிறது, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மெத்தின்னு சொல்கிறது, இதுவும் ஒரு ஹேர்ப்ஸ் வகை தான், இலை வகை, அதை எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் அரிக்கவேர்னு சொல்வார்கள், போஞ்சின்னு சொல்லுவோம் ஊரில் நாங்கள், போஞ்சி வகையில் ஒன்று. இது உருளைக்கிழங்கு, உங்களுக்கு பிள்ளைகள் விருப்பம்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கொள்ளலாம். இரண்டு தேசிக்காய் எடுத்துருக்கேன், இந்த தேசிக்காயை புழிஞ்சு சாராக எடுத்துக்கொள்ள போகிறேன். சரியா? இப்போ வந்து மீனை நன்றாக வெட்டி எடுத்து வச்சுருக்குது. இப்போ இந்த மீனுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒலிவண்ணியை தடவி கொள்வோம். முதல்ல இப்போ ஒரு பக்கம் தடவிட்டேன். இனி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், மறுபக்கம் பிரட்டி மறுபக்கமும் ஒலிவண்ணியை தடவி கொள்வோம். தூரம் திருப்பி மீனுக்கு நல்லாக ஒலிவண்ணியை தடவி கொள்வோம். இதுக்கு மேலே உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். ரெண்டு பக்கம் மாறி செய்வோம். தேவையான உப்பு போட்டாச்சுது. இப்போ வந்து மிளகுத்தூள், இது வெள்ளை மிளகுத்தூள் வசதியாக போடுறேன் ஒரு பக்கம். கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மீனை நாங்கள் ஆணுகளுக்கு தட்டில் வைக்க போகிறோம். தட்டு கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்வோம். இப்போ வந்து மீனை வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். மிளகுத்தூள் போட்ட பக்கத்துக்கு பக்கம், மறுபக்கம் திருப்பி வைக்கிறேன். என்ன திருப்பி இதுக்கு மேலே வச்சு மிளகுத்தூள் தூவ போகிறேன் மற்ற பக்கமும். வந்து வெங்காயம், இது வந்து எங்களோட சிறப்பு வெங்காயம். இதை வந்து நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். நார்மலாக வந்து அச்சலட்டுன்னு சொல்கிற வெங்காயத்தை போட்டால் ஒன்று நல்லா இருக்கும். பட்டி எடுத்துட்டோம். இனி உருளைக்கிழங்க கிரி போட்டு போட்டிங்கன்னா நல்லா வந்து வரும். இது வந்து அரிக்கு வேர்னு சொல்கிற ஒரு வகையான போஞ்சி வகை. இது இந்த அரிக்கு வேர்னு சொல்லிவினோம். இது வந்து நாங்கள் இதில் ஏராளமாக மரக்குறி சேர்த்துக்கொள்ளலாம். ப்ரோக்கோலின்னு சொல்கிற மரக்குறியும் சேர்த்துக்கொள்ள ஒன்று நல்லா இருக்கும். நட்டு இருக்கிறத நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ வந்து வெட்டி எடுத்த வெங்காயத்தை வந்து நான் தூக்கி கொள்ள போகிறேன். இதில் வந்து ரெண்டு பக்கம் செய்ய போகிறேன். இந்த புறம் ஒரு பக்கம் ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது, அங்கே பக்கம் ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. பாருங்க, இது வந்து வெங்காயம்லாம் தூவியாச்சுது. தேவையான தக்காளி பாயும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு வந்து மரக்கறி அவங்களும் தூக்கி கொள்வோம். அதாவது அரிக்கவர் போஞ்சி என்று சொன்னால், இதில் வந்து
தேசிக்காயோட செய்யறது, மற்றதில் வந்து க்ரெம்மோட செய்ய போகிறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக தேசிக்காயோட போட்டு நாங்கள் சாப்பிடலாம். க்ரெம்முக்கு வந்து தனியாக உருளைக்கிழங்கு போட போகிறேன். கீரையும் போடலாம், ஒரு சவம் போடலாம், கேட்ட மாதிரி போட்டு போடுவோம். இப்போ தேசி பழத்தை வந்து புளிஞ்செடுக்கிறோம். இரண்டு தேசி பழம் புளிஞ்செடுக்கிறோமா. இந்த பக்கத்துக்கு வந்து நான் இந்த புறம் வந்து தேசி பழத்தை மீனுக்கு மேலே தேசி பழ சாறை பூசுகிறேன். ஒரு பக்கத்துக்கு வந்து க்ரெம் விட போகிறேன். இந்த பக்கத்துக்கு வந்து க்ரெம், வந்து மிளகுத்தூள், ஏற்கனவே உப்பு தூவிருக்கோம். இது வந்து ஒரு வித இலை வகை தீம் சொல்றது. சொல்லிக்கொள்வோம். வந்து அரேபியன் மசாலா தூள் இதால் தேசிக்காயோட செய்து போடுறேன். அந்த மிளகுத்தூள் மேலே தூவுறேன். மீண்டும் க்ரெம் போட்டதுக்கு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் தூவி கொள்ளுங்க. மிளகுத்தூளை, மிளகுத்தூளும் உப்புத்தூளும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு தூவி கொள்ளுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், உப்பு தூவி ஊறி இருக்கும். இப்போ வந்து இது தேசிக்காய் விட்டதில் கொஞ்சம் எங்களோட சுவைக்காக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தூவி கொள்கிறேன். உரைப்பாக இருக்கும். அதே மாதிரி க்ரெம்புக்கு கொஞ்சம் தூவி கொள்ள போகிறேன். என்ன பார்க்க வித்தியாசமாக இருக்குது. பிரஞ்சு முறையெல்லாம் கலந்து ஒரு மசாலா முறையாக இருக்குது. யாருமே செய்திருக்க பார்த்துருக்க மாட்டீங்கள். இது எங்களோட இலங்கை மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். குடமிளகாய், பெப்பர் ஏன் சேர்த்து கொள்கிறேன்னா பாக்சுமா வரி வழிவாக இருக்குது, சாப்பிட தான் தெரியும் அப்படின்னு. இப்பொழுது வந்து நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். பாருங்கள், இது ஒரு பக்கம் வந்து க்ரெம் போட்டு செய்திருக்கிறேன். பாருங்கள், பார்க்கணுமா அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கள் உரைப்புக்காக இலங்கை தனி மிளகாத்தூள் தூர் தூவிக்கிறேன். இதில் இஞ்சால வந்து தேசிக்காய் சோஸ் தனி தேசிக்காயும், அதோடு நான் மேலதிகமாக சேர்க்கணும் முத்தா, அதோட கடுகு சோஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். பாருங்கள் தெரியும் கடுகோடு. இதுக்கு நீங்கள் விரும்பினால் வந்து இந்த க்ரெம் போட்டதுக்குள்ள வந்து நீங்கள் சீஸ் சேர்த்துக்கொண்டால், போமாஷன் சொல்லுவாங்க பிரெஞ்சில், சீஸ் சேர்த்துக்கொண்டால் இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து 15 நிமிடம் வந்து இப்போ வெளியே ஊற வச்சிருக்கலாம். இப்போ வந்து நாங்கள் அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். அவன் நாங்கள் ஏற்கனவே வந்து அவனை வந்து நாங்கள் போட்டுட்டு அவனுக்கு இப்போ நல்லா சூடாக இருக்குது. 180 வச்சுட்டு 15-18 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். சில பேர் அந்த ஹாஃப் பாயிலாக சாப்பிட்றேன்னு சொன்னால் 12-12 நிமிஷத்துலேருந்து ஹாஃப் அராவியல் சாப்பிட்ற மாதிரி மீன் சாப்பிட்ற இருப்பினம் வெள்ளக்கார கூட அப்படி தான் சாப்பிடவே 12-15 நிமிடம் விடலாம். நன்றாக வெந்து வரோம்னு சொன்னால் 15 நிமிடத்துலேருந்து ஒரு 18 நிமிடம் வைத்து எடுப்போம் நாங்கள். சரி, இப்போ நாங்கள் வைக்க போகிறோம். பட்ஜெட் எடுத்து காட்டுறோம். இப்போ வந்து நாங்கள் அவனில் வச்சது வந்து ரெடி ஆகிட்டது, தயாராகிட்டது. இதை வந்து நாங்கள் இப்போ கோப்பையில் மாற்றம் போட்டு சாப்பிட போகிறோம். சரியா, வாங்க பார்க்கலாம். எப்படி இப்போ பாருங்கள், நாங்கள் அவனில் வச்ச மீன் ரெடி ஆகிட்டது. உருளைக்கிழங்கு இந்த பக்கம் வந்தது. இது வந்து தேசி புளி, தேசி லெமன் ஜூஸோடு செய்யப்பட்டது. அங்கால் வெள்ளையாக தெரிகிறது வந்து அது வந்து க்ரெம்மோட பாலோடு சேர்ந்து, கட்டி பாலோடு சேர்ந்து மீன் இரண்டுமே. இது வந்து புளிப்பு சுவையாக இருக்கும், அது கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும், நன்றாக பிடிக்கும். சிறுவர்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிருக்குது. கூடுதலாக சீஸும் சேர்த்து கொண்டு சொன்ன உருளைக்கிழங்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். நல்ல சத்தான குழந்தைகளுக்கு உணவாக இருக்கும்.
இதை மீனை இப்படி ஒருக்கா சீரகம் சாப்பிடுங்க. இது வந்து உரைப்பாக எங்களோட முறையும் ஃப்ரெஞ்சு முறையும் கலந்த மாதிரி ஒரு முறை தான் இந்த முறை. உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் விருப்பு செய்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். பை பை.